எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் அற்புத பத்து நிறை பகுதிக்கு வந்துள்ளோம். எட்டாவது பாடலுக்கான விளக்கம். ஓசை ஓசை என்னும் ஒரு பதம் இதில் பயன்படுத்தியுள்ளார். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இறைவனை எப்படி காணலாம்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றாரு. ஓசையில் ஏழும், ஒளியின் கண் ஐந்தும், நாசியில் மூன்றும், நாவில் இரண்டும், தேசியும் தேசனும், தன்னில் பிரியும் நாள் மாசரு ஜோதி வகுத்து வைத்தானே. ஓசையில் ஏழு, ஓசையில ஏழு, ஓசையில ஏழு பகுதியை ஏழு தொகுதிகளாக ஓசையில் இறைவனுடைய ஆற்றல் அடங்கியுள்ளது அப்படின்னு குறிக்கிறார். ஓசையில் ஏழும், ஓசையில் ஏழாக இருக்கிறது ஒளியில், அதாவது பேரண்ட ஆற்றல் ஒளிவண்ணமாக உயிருக்கு காட்சி கொடுக்கிறது. தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வார், அதாவது இறைவன் தோற்றத்திற்கு வரும்போது சுடரொளியாக வருகின்றான் என்பதனை தோற்றச் சுடரொளியே அப்படின்னு சொல்றாரு. தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வார், அப்போ தோற்றத்திற்கு வரும்போது சுடரொளியாக வரவன் எந்த வகையில் சுடரொளியாக வருகின்றான் என்றால் ஒளியின் கண் ஐந்து, அந்த ஒளியின் கண் ஐந்தாக அவன் வருகின்றான். அதனால ஓசையில் ஏழு, ஒளியின் கண் ஐந்து, நாசியில் மூன்று, நாவில் இரண்டு, தேசியும் தேசனும், தன்னில் பிரியும் நாள் மாசரு ஜோதி வகுத்து வைத்தானே. தேசியும் தேசனும் தன்னில் பிரியும் நாள், தனக்குள்ளேயே தானான தன்மயமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க ஒட்டாத ஒரு அருள் அனுபவத்தில் ஒன்றியிருக்கும் போது, ஓசையில் ஏழாக இருந்த பரம், ஒளியில் ஐந்தாக இருந்த பரம், நாசியில் மூன்றாக இருந்த பரம், நாவில் இரண்டாக இருந்த பரம், அது என்ன? ஓசையில் ஏழு, ஒளியில் ஐந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் வச்சுக்கணும். ஓசையில் ஏழு அப்படிங்கிறது சத்தம் ஸ்பரிசம் உருவம், எழுதிக்கோங்க. சத்தம் ஸ்பரிசம் உருவம் ரசம் கந்தம் சரித்தல் சேர்த்தல் ஐந்து. ஓசையில் ஏழாக இருக்கிறார், ஒளியில் ஐந்தாக உள்ளான். ஒளியில் ஐந்து ரசம் உருவம் கந்தம் வெப்பம் தகித்தல் அஞ்சு வண்ணத்தில் ஒளியில் இருக்கிறான். நாசியில் மூன்றாக இருக்கிறான், இடைகளை பிங்களை கந்தம் மனம்ங்கக்கூடியதில் நாசியில் மூன்றாக உள்ளான். அப்போ ஓசையில் ஏழாக உள்ள பரம், ஒளியில் ஐந்தாக உள்ள பரம், நாசியில் மூன்றாக உள்ள பரம், நாக்கில் இரண்டாக உள்ளது அப்படிங்கிறார். அப்போ இந்த ஓசைக்குள் அடங்கக்கூடியது எது அப்படின்னா சத்தம் ரசம் கந்தம் ரூபம் நாமம் இவைகள்லாம் ஓசையில் அடங்கக்கூடியது. இந்த புலன்களை கொண்டு இந்த பொறிகளை கொண்டு நீங்கள் காண முயன்றால் காண முடியாதவன்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு பொருளை இந்த பாடல்ல படிச்சிருக்கிறார். அதாவது திருமந்திரத்தினுடைய மொத்த சாரமும் இந்த பாடல்ல இருக்கு. இந்த பாடல்ல உள்ள மொத்த சாரமும் அந்த பாடல்ல இருக்கு. அப்ப இவன் அருளாளர்கள் பெற்ற அருள் அனுபவம் ஏறத்தாழ எல்லாருக்கும் ஒன்று போல. அவரவர்களுடைய உடல் உயிர் உணர்வு இவைகள் வேறுபட்டானாலும் அவரவர்களுடைய அனுபவத்திற்கு வரும்போது நிறை அனுபவம்ங்கக்கூடிய ஒரு உச்சகட்ட அனுபவத்திற்கு போகும்போது இறைவனில் கரையும் நாள் கலக்கும் நாள் அந்த நாளையில எல்லார் அனுபவமும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். பால் சில பேர் உயிருக்கு பிடிக்கும், சில பேர் உயிருக்கு பிடிக்காது. தேன் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும், சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்காது. பார்க்கறதுக்கு பால் தேன் இவைகள்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானேன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பால் ஒவ்வாமை இருக்கு, சில பேருக்கு தேன் ஒவ்வாமை இருக்கு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒவ்வாமை இருப்பதற்கு என்ன காரணம்? அப்போ இந்த எல்லாம் கடந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று யாருக்கும் ஒவ்வாமை தராதது அது. அப்ப உயிர்க்குயிர் மிகுந்த சத்துணவு மிகுந்த ஆற்றலுடைய உணவுகள் மிகுந்த மனம் உள்ளது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கூட சில உயிருக்கும் சில உயிர்களுக்கும் ஒத்து வராத தன்மையை தருகின்றது. அப்ப பேரண்ட நாயகன் ஒருவன் தான் எல்லார் கூடையும் ஒத்து போகக்கூடியவன். அந்த பேரண்ட நாயகனை அனுபவிக்கும் நாள் என்னால், அந்த அருள் அனுபவத்தை பெறும் நாள் என்னால், அதில் கலந்த அற்புதம் நாள் என்னால் அப்படின்னு பத்தி பேசுறதுதான் இந்த நம்மளுடைய பாடலுடைய மொத்த சாரம். பிரியாத தன்னருள் சிவஞான இறைவன் வந்து எப்படி வந்தான், தனக்குள் எப்படி ஞான தேசிகனாக புகுந்தான், எப்படி குருவாக வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே பேரின்ப உண்மையை அளித்தனை என் மனதர
பேரம்பல கடவுளாய். அதில் மனதுன்னு ஒன்று நமக்கு தோற்றத்திற்கு வந்துடுதுன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகள் அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த அந்த கரணங்கள் தோற்றத்திற்கு வரும்போது நாம் பேரண்ட நாயகனை உள்ளது உள்ளபடி கண்டுகொள்ள முடியாது. தோற்றச் சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ தோற்றத்திற்கு வரும்போது சுடரொலியாக வருகின்றவன், உணர்விற்கு வரும்போது சொல்லாத நுண்ணுணர்வாக வருகின்றான் அப்படிங்கிறார். அப்போ அப்படி தோற்றத்திற்கு வரும்போது சுடரொலியாக வரக்கூடியவனை நீ என்னை நுண்ணுணர்வானவனை எப்படி கண்டுகொள்வாய்ங்கிறது பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து எனக்குள்ளேயே அவன் பிரிவில்லாது என்னுடைய வாசியில் அவன் அந்தரங்கமாக நின்று அந்த வாசியினுடைய நிலையை சரிப்படுத்தி சோமசூரிய அக்னிகலைகளுடைய தன்மையை எனக்கு உணர்த்தி அக்னிகலை எப்படி சூரியகலையாக பரிணமிக்கிறது, சூரியகலை எப்படி சந்திரகலையாக பரிணமிக்கிறது, சந்திரகலை அனுபவம் உயிர் அதையும் தாண்டி உடல் கடந்த பயணத்தில் எப்படி பயணிக்கிறது என்பதை ஞான தேசிகன் வந்து சுட்டிக்காட்டினால் மட்டுமே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால் பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே பேரின்ப உண்மையை அளித்தனே. பேசறிய வாசி அது அரித பேச்சுக்கு வராதது வாசி வந்து அது அஜபா அப்படிங்கக்கூடியது. அந்த அஜபையே இறைவனே வந்து எனக்கு புகுத்தி அருளி செய்தான். அவன் எனக்குள்ள தன் அருளாக நான் அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவமாக இருந்து பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து அப்போ அவன் உருவக்கடவுளாக வரல, பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே இறைவன் எனக்கு தொட்டு காட்டினான் இந்த இடத்தில் வாசியை நிலைநிறுத்து அப்படின்னு அவன் சொல்லாத நுண்ணுணர்வாக எனக்குள் புகுந்து அருளியதால் நான் அதை கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார். பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே பேரின்ப உண்மையை அளித்தனை என் மனதர பேரம்பல கடவுளாய் அறிவாய் இருந்திடும் நாத ஒலி காட்டிய அமிர்த பிரவாக சித்தி அருளினை அலாது திரு அம்பலமும் ஆகியனை ஆண்டனை பின் எய்தி நெறியாய் குறிதான் அளித்தனே நல் மரவுரிகொள் அந்தன கோலமாய் அஜபானலம் கூறினபின் மௌனியாய் சும்மா இருக்கவே கூட்டினே. இவ்வளவு பயிற்சியும் ஒரு உயிருக்கு எதற்கு கொடுக்கிறாங்க? அஜபானலம் கூட்டினே, அஜபானலம் கூட்டினது எதுக்காக வேண்டி? ஜபிக்கிற நலம் இதுவரை நாம் வச்சிருக்கிறோம். இறைவனை வந்து திருவாசகம் மூலமே ஜபிக்கும் நலத்தால் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜபிக்கும் நலத்தையும் கடந்தது அஜபானலம் என்பது அப்படின்னு சொல்றாரு. அந்த அஜபை மூலமாக ஜபிக்கப்படாத ஒரு மூச்சு வழியாக இறைவனை நீ கண்டுகொண்டு அப்படின்னா நான் கண்டுகொண்ட பின் அதற்கு பிறகு கிடைத்த அருள் அனுபவம் எனக்கு எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது குறிதான் அளித்தனை நல் மர உரிகொள் குறிதான் அளித்தனை நல் மர உரிகொள் அந்தன கோலமாய் அஜபானலம் கூறின பின் மௌனியாய் சும்மா இருக்கவே கூட்டினை. எல்லாம் இருக்க சிறியேன் மயங்கி மிக அறிவின்மை ஆவேனோ என் மௌனியாயிருக்க கூட்டினை. அப்போ இவ்வளவு காட்டி கொடுத்தது எதற்கு? பிரியாத தன்னருள் சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே எனக்கு நீ ஒரு அஜபானலம் குட்டி கொடுத்தாய். அந்த பேசுவதற்கு அரியது வாசி, அது சொல்லும் பொருளும் கடந்தது, உணர்வு மயமானது. அதன் மூலமாக எனக்கு காட்டி கொடுத்த நலம் என்ன அப்படின்னா இதுவரை நான் நலம் அல்லவற்றை நலமாக நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு எது நலம் என்று இறைவனே காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்ததுனால அந்த அஜபா நலத்தினை நான் பெற்றுக்கொண்டு நான் மௌனியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றார். சிறியேன் மயங்கி மிக அறிவின்மை ஆவேனோ தேடறிய சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமய ஆனந்தமே. என்னுடைய அறிவுக்குள் புகுந்து எனக்கு நான் எதெல்லாம் உணர்றனமோ அதை உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த கருத்தினுடைய சாரம், அதாவது ஊசலாட்டு இவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். திருமூல தேவநாயனார் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள்னு கூறுகிறாங்க. நமக்கு அதனுடைய கால அளவு சரியாக நிர்ணயம் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஒரு 3000 ஆண்டு தவம் இருந்து 3000 பாடலை பாடியதாக கூறுவார்கள். மூலன் உரை செய்த 3000னு அவரே அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற பாடல்கள் 3330 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் இடைச்சர்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 12,000 பாடல்கள் கம்பராமாயண பாடல்கள் இப்போது கம்பராமாயணத்தினுடைய நயத்தின் காரணமாக நமக்கு கிடைச்சிருக்கு. கம்பனுடைய அந்த சொல்வன்மை, அந்த அவர் காப்பியத்தினுடைய கட்டுக்கோப்பு, அந்த திறமை, இலக்கிய நயம் அனைத்துமாக சேர்ந்து இந்த கம்பராமாயணத்தினுடைய சாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால்
கம்பராமாயணத்துல 4000 பாடல் தான் கம்பருடைய பாடல், மீதியெல்லாம் இடைச்சர்கள் அப்படிம்பாரு. நம்ம மாவட்டத்தை சார்ந்த டி கே சிதம்பரநாத முதலியாருங்க கூடிய மிகப்பெரிய தமிழறிஞர் அவர். ஆனால் நமக்கு யார் எந்த இடைச்சர்கள் செருகி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மணிவாசக பெருந்தகையனுடைய பாடல்கள் 658 அந்த பாடல்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனம். ஒரு இரண்டு அறிஞர்கள் 2-3 பகுதியை மணிவாசகர் எழுதவில்லை என்று கூறுவாரும் உள்ளார். அதை நானும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். திருவுந்தியார், சாளல் போன்ற பகுதிகள்லாம் நமக்கு அது இப்போ சாரமில்லை. நம்ம ஒரு மாம்பழ தோட்டத்துக்குள்ளே போகிறோம். மாம்பழ தோட்டத்துக்குள்ளே போனால் காலன்கக்கூடிய யமதேவர்ம ராஜாங்கக்கூடியவன் வந்து நம்ம உயிரை எந்த நேரமும் பறித்து கொள்ளலாம். யாருமே அவர்கிட்ட ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது. அந்த லஞ்சம் வாங்காத ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம நாட்டில் உண்டுன்னா அது யமதர்மராஜா டிபார்ட்மெண்ட் தான். அவங்ககிட்ட போய் என் உயிரை ஏன் இப்போ எடுத்த, எனக்கு அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கும்போது ஏன் உயிரை எடுக்கலாமா, எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது ஏன் உயிரை எடுக்கலாமான்னு யாரும் கேட்க முடியாது. அவன் பொன் கொண்டு போ என்றாலும் போகான், பட்டினத்தார் பாடுறார், அவன் பொருள் கொண்டு போ என்றாலும் போகான், என் கொண்டு போ என்றாலும் போகான், என்ன வேணா எடுத்துகிட்டு போ, என் உயிரை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் யார் உயிரை எப்போது எங்கே எந்த கணத்தில் எடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணி வந்திருக்கானோ அந்த உயிரை அந்த கணத்தில் எடுத்துக்கொள்வான். இதுக்கு முன்னால் ஒரு தரம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அப்போ போகலையே, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்போ போயிட்டாருன்னு எப்போ போகணும்னு இறைவன் தீர்மானிச்சிருக்கிறானா அப்போ தான் அவங்க போவாங்க, அதுக்கடையில் போக மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன நமக்கு இவர் 3000 பாடல் பாடினார்னா 3000 ஆண்டு தவம் பண்ணியிருந்தாருன்னா இப்போ மணிவாசக பிறந்தைக்கு முந்தைய காலம்னு சொல்லலாம். அது நமக்கு அது அந்த கால ஆராய்ச்சி பற்றி நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது மாம்பழம் கிடச்சிருக்கு. மாந்தோட்டத்துக்குள்ளே போனோன்னா நமக்கு கிடைச்ச மாம்பழத்தை நாம் சுமைக்க வேண்டியதுதான் நமக்கு முக்கியமே தவிர, இதனுடைய இதில் இது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தது, இது ஒட்டு மாம்பழமா, இது என்ன மாம்பழம், இது எந்த வகையை சார்ந்தது, இதில் எந்த உரம் போட்டு தயாரித்தது, இது உரம் இல்லாமல் தயாரித்ததா, இயற்கை உரம் போட்டதா, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா காலதேவன்கக்கூடிய யமதர்மராஜா வந்து நம்ம உயிர் கொண்டு போகக்கூடிய காலம் வந்துடும். அப்போது நாம் மாம்பழத்தை சுவைத்து அனுபவிக்கக்கூடிய நிலையை தவறி போயிடுவோம், யமதர்மன் கையில் அகப்பட்டுக்குவோம். அதற்கு முன்னால் நாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த ஒளிநிலை அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதற்கான முயற்சியும் பயிற்சியும் தான் அந்த திருவாசக சிந்தனை. அப்போ இவருடைய காலத்திற்கு முற்பட்ட காலமாக 3000 ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதமாக 3000 ஆண்டு தவம் பண்ணினார்னா இவர் காலம் இப்போ நம்ம 2021 நூற்றாண்டில் இருக்கோம். இப்போ 2000 ஆண்டுகள் ஆயிருக்கு பெருந்தகையோட காலம். அதற்கு முந்தைய காலம் அப்படிங்கும்போது அவர் 3000 ஆண்டு தவம் பண்ணார்னா அதுக்கு முந்தின எவ்வளோ காலம்னு தெரியாது. அப்போ திருவாசகத்தில் சொன்னது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, திருமந்திரத்தில் சொன்னது திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு கால ஆராய்ச்சிங்கிறது முக்கியமல்ல. அதே கருத்தை தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கிறான், ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன். அப்போ அவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா பேசறிய வாசியாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பேசறிய வாசி நம்ம எந்த நிலையில் கொண்டு போய்விடும், அஜபா நலத்தில் கொண்டு போய்விடும். அந்த அசமா அஜபா நலன் சுத்த மௌனமாக, மாமௌனமாக, மகா மௌன மௌனமாக அதில் நம்மை நிலைநிறுத்தும். அங்கே பேச்சா சிந்தனையா அந்த கரணங்களா எதுவும் கிடையாது. எல்லாம் கடந்த ஒரு அருள் அனுபவ நிலைக்கு நம்மை அதை அழைத்து செல்லும். அந்த அருள்நிலையை பெறுவதற்கான பயிற்சியும் முயற்சியும் தான் நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திரு அற்புத பத்தினுடைய 10 பாடலுடைய மொத்த சாரங்களும் இதில் அடங்கியிருக்குது. 10 பாடல்களுடைய மொத்த சாரம் எப்படி அப்படின்னா, ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன். அப்போ ஓசை கொண்டு நான் எத்தனை மந்திரங்கள், 1008 லட்சத்தெட்டு அதுக்கு மேலே எத்தனை எட்டு உண்டோ அத்தனை சொன்னானாலும் ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன். அப்போ ஓசை மூலமாக அறியப்பட முடியாதவன் அப்படின்னா, ஓசையில் 7, ஒளியின் கண் 5, நாசியில் 3, நாவில் 2, தேசியும் தேசனும் தன்னில் பிரியாது மாசரு ஜோதி வகுத்து வைத்தானே. இப்போ தேசனம் நான் வந்து இடகலை பிங்களை இவைகளெல்லாம் கடந்து தன்னில் பிரியும் நாள் தேசனும் தேசியும் வகுத்து வைத்தானே, ஒளிவண்ணமான திருவுருவை எவ்வாறு அடைவது என்று இவைகளெல்லாம் கடந்த நிலையில் நம்மை அனுபவிக்க வைத்துள்ளான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 7 ஓசை கொண்டு அடைய முடியாதவன், சப்தஸ்வரங்கள் ஓசையில் 7 அது கொண்டு அடைய முடியாதவன் அவன். ஒரு லயம் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு சங்கீதம் கற்றுக்கொண்டோம், ஒரு பாடலை உணர்ந்து பாடினோம்னா ஒரு மனம் லயப்படும். ஆனால் அதுவே நிறை அனுபவம் இல்லை. நிறை அனுபவம் என்பது ஒளிவண்ணத் திருவுருவை அணைந்து இன்புறுதல். அங்கே இன்புறுதல், இன்புறுவான், இன்பம் அந்த மூன்றுமே கிடையாது.
திருப்படி மயக்கம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மூன்றும் கிடையாது, அதையும் கடந்தது நாம் அடையக்கூடிய அருள் அனுபவம். அதனால சொல்றாரு, ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவே பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையினால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூட்டி அற்புதம் அறியேன். என்னை இறைவன் ஆசை தீர்த்தான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். நான் வந்து இந்த சமயத்தை சார்ந்தவன், இந்த கடவுளுக்காக வேண்டி நான் உழைக்கிறவன், இந்த கடவுளுடைய திருநாமங்கள் இத்தனை இருக்கு, அதுக்கு என்னென்ன பொருள் இருக்கு, என்ன விளக்கம் கொடுத்தானாலும் எதுனாலும் அவைகள் எப்படி நமக்கு சொல்லுக்கு வந்து விட்டதோ, அது வந்து சொல்லுக்கு வந்தபோது சொல்லற்கு அறிவனுடைய பெருமையை பற்றி சாற்றுவன் அல்ல, சொல் வகை வயப்பட்டுருச்சு அந்த கர, அது வந்து எச்சில்படுத்தப்பட்டுருச்சு அந்த மந்திரங்கள் எல்லாமே. இந்த வந்து இறைவனுடைய திருநாமம் திருவுரு திருவண்ணம் எல்லாமே வந்து மௌனமா சாதாரண ஒரு தொல்காப்பியத்துல ஒரு காதலன் காதலி இரண்டு பேரும் ஒருவர் நாமத்தை ஒருவர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியனார் ஒரு இலக்கியம் வகுக்கிறார். ஏன் இவங்க நாமத்தை இவங்க சொல்லக்கூடாது, இவங்க நாம் வாயில் சொல்லியாச்சுன்னா அதனுடைய புனிதத்தை மாசுபட்டு போகிறதாக ஒரு அர்த்தம் அப்படிங்கிறார். அப்ப தொல்காப்பியனார் சொல்லக்கூடிய அன்பு வந்து மனம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, அது உடல் சார்ந்தது அல்ல. அந்த உணர்வு சார்ந்த அன்பை, அந்த மனம் சார்ந்த அன்பை, இந்த உலகியல் தலைவனும் தலைவியுமே ஒருத்தர் நாமத்தை ஒருத்தர் சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள் அதை பூட்டி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இப்ப அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, எல போடா வடா அப்படிங்கிற மாதிரி, அவன் ஏடி போடிங்கிற மாதிரி எல்லாமே இப்ப காலம் கடந்து போச்சு. பேர் சொல்லி கூப்பிடுறது அந்த அப்ப இதுக்கு தகுந்த அன்பு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த காலத்து அன்பு மனத்துக்குள் வச்சு பூட்டி வச்சு அதை ஒரு தெய்வ காப்பாக தெய்வ கற்பாக பாதுகாத்தார்கள். அது ஆணிற்கும் பெண்ணிற்கும் சரிநிமர் சமானமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம். அதனால ஆடவனுடைய தலைவனுடைய பெயரை தலைவியோ தலைவியினுடைய பெயரை தலைவனோ கூறாத ஒரு புனிதமான பவித்திரமான நேசம் அங்கே இருந்தது. அதனால ஒருத்தர் பேரை ஒருத்தர் உச்சரித்தால் வாயில் எச்சிப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு ஒரு புனிதத்தன்மையை அவர்கள் உணர்ந்து வச்சிருங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, ஓசையால் உணர்வ என்னுடைய உலகியல் தலைவனும் தலைவியுமே தங்களுடைய தலைவன் பெயரை சொன்னால் தலைவி பெயரை சொன்னால் தன் மனம் திறந்த அன்பு வந்து வெளிப்பட்டு அந்த அந்த நெஞ்சம் அடைய புகுந்த தன்மைக்கு ஒரு மாசு ஏற்படுமோனு அச்சப்பட்டார்கள் என்றால் பேரண்ட நாயகனோடு கலந்து கரையக்கூடிய ஒரு சுகத்தை அனுபவித்தவர்கள் அதை எப்படி வாய்விட்டு சொல்வார்கள்? அதனால ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன், அவன் ஓசை கொண்டு நான் உணர முடியும் என்று அவன் புறப்பட்டால் அவனுக்கு உணர்வுக்கு அறியவன் அப்படிங்கிறார். ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து, என்னுடைய உடல் எது சம்பந்தமாகப்பட்டது, ஊசலாட்டும் இவ்வுடல், இந்த உயிருடல் வந்து நல்வினை தீவினை இரண்டு வினைகளுக்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இந்த நல்வினை தீவினைகள் எப்போ அற்று போகுதோ அப்பதான் நான் பேரண்ட நாயகனை அடைய முடியும். இருவினை ஒப்பு சத்தினிவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாந்த படத்துல, இரு வினையும் ஒத்து போன போது சத்தினிவாதம்னா மல பரிபாகம் ஏற்படும். ஒரு உயிர் நம்ம எத்தனை தர பதி பசு பாசம் இவைகளுடைய சாரம் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய விளக்கமே. பதியாவது நமது தலைவன், பசுவாவது ஆன்மாக்களாகிய நாம் எல்லாரும், தலைங்கிறது நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பந்தம். அது தாய் பேர்ல இருக்கலாம், சகோதர சகோதரிகள் பேர்ல இருக்கலாம், கணவன் பேர்ல இருக்கலாம், குழந்தைகள் பேர்ல இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் பேர்ல இருக்கலாம். தலைங்கிறது நம்மை பந்தப்படுத்தக்கூடியது, ஒரு உயிரையும் ஒரு உடலையும் பந்தப்படுத்தக்கூடியது பேர் தலை. இந்த தலை வந்து எப்ப நம்மை விட்டு நீங்குமானால் பசு நம்மை அணுகிடில் பாசம் அகலும், பசு பதி நம்மை அணுகிடில் பாசம் அகலும், பதி நம்மை அணுகாத வரை பாசம் நம்மை விட்டு அகலவே அகலாது. அப்ப பேரண்ட நாயகன் இந்த உடலை ஆட்கொள்ளும் போது எப்படி வந்து ஆட்கொண்டான்? ஓசை மூலமாக நீ எத்தனை நாமம் சொன்னாலும் உனக்கு கிடைத்திருக்கு அரிது கண்ணா, நீ என்ன பண்ணணும், உணர்வால் நீ என்னை அறிய முற்பட வேண்டும். அதனால இருவினை ஆகிய உன்னுடைய நல்வினை தீவினை இரண்டு வினைகளையும் நீ சமனமாக்கிக் கொண்டு ஆணவமாதி மலங்கள் உன்னை பந்தப்படுத்தி, ஆணவ மலம் மாயாமலம் கண்மமலம் இந்த மூன்று மலங்களும் ஒரு உயிரை கட்டுக்குள் வைத்திருக்கின்றன. நான் எனது என்று அகப்புற பற்றுக்கள் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதுமான மாயா காரியங்கள், நாம் செய்யும் தொழில் சார்புடையத்திற்கு ஒரு நியாயம் சார்பு இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயம். தன் குழந்தை தன் வீட்டில் வந்து இருக்கலாம், ஆனால் தன்னுடைய மருமகா அவ நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும்,
அவ எவ்வளவு நாளும் கஷ்டப்படணும், அவ வேலை பார்க்கணும், தன் குழந்தை வேலை பார்க்க கூடாது. இதெல்லாம் சார்பு உடைத்தவர்களுக்கு ஒரு சார்பான பேச்சு, சார்பு இல்லாதவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஒரு சார்பான பேச்சு. இவைகளெல்லாம் ஆணவமாதி மலங்களுடைய செருக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய தன்மை. எத்தனை முறை அதனாலதான் மணிவாசக பெருந்தன் யாம் யார் எமது யார் பாசம் யார் இவை வந்து போகும் காலம் என்ன இப்படி நீ எத்தனை பிறவில தான் கேட்டுக்கிட்டு இருக்க போற. என்னைக்கு இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு ஐயோ இதெல்லாம் காலம் காலமாக யாம் யாம் யார் எமது யார் பாசம் யார் ஆணவமாதி மலம் பதி பசு பாசம் எத்தனை தடவைக்கு தான் இதை சொல்லிட்டே இருக்கிறது. இதை உடைச்சு எரிஞ்சு நான் வந்து எந்த விதமான பாசக்கட்டுக்களுக்குள்ளும் எந்த விதமான பந்தக்கட்டுகளுக்குள்ளும் எந்த விதமான லாப நஷ்டங்களுக்குள்ளும் நான் அகப்பட மாட்டேன். நான் பேரண்ட நாயகன் ஒருவனையே குறியாக கொண்டு என்னுடைய ஊதுதலை நான் வைத்துக் கொள்வேன். நான் கொத்தும்பி நான் வந்து கூவுறது நான் பாடுறது நான் இசைக்கிறது எல்லாமே அவனை நோக்கியான கூவலாக இருக்க வேண்டுமே தவிர எத்தனை தரம் இதே பேச்சைதான் பேசுறோம், இரவு பேசுறோம், 10 மணிக்கு பேசுறோம். சம்சாரிகள் எதுவும் பேசாம இருக்க முடியாது. யாரையும் காயப்படுத்தாமல் யார் மேலையும் ஆணவமாதி மரங்களால் அந்த சம்பந்தப்படாமல் யாருக்காக வேண்டியும் எதையும் இது மாதிரி செய்யாம அது மாதிரி நாம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தோம்னால் நம்மளுடைய பதி பசு பாசம் இந்த சைக்கிள் வந்து நம்மை தொற்றாமல் இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்படும். இருவினை ஒப்பு நல்வினையும் தீவினையும் நமக்கு சமமாகப்பட்டதனால் இனி நாம் ஒரு பிறவிக்கு வித்திட மாட்டோம். அப்ப நல்வினை தீவினை ஒத்து போச்சுன்னு சொன்னா ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போகும். அந்த நிலையில் நாம் இருக்க மாட்டோம், அகப்பற்று இருக்காது, எம் உணர்வு புறப்பற்று யாம்கக்கூடிய அகப்பற்றும் இருக்காது, எம் உணர்வு நான் அனுபவிக்கக்கூடிய பெருநிலை அனுபவங்கக்கூடிய அனுபவமும் இருக்காது. அப்ப இவைகள் எதில் கரைந்து போகும்? அந்த ஒளிவெள்ளத்தில் கரைந்து போகும். யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயிடும். அப்போ இருவினை ஒப்பு ஏற்பட்ட பிறகு சத்தினி பாதம் அதாவது மலங்கள் இருக்கப்பட்ட மலங்கள் எந்த கதை கேட்டானாலும் எந்த வகுப்புக்கு போனானாலும் எந்த சித்தாந்த படம் கேட்டானாலும் நான் எனது ஆணவமாதி மலங்களை குறைத்து கொள்ள மாட்டேன்னு அவ்வளவு வலுவாக ஒரு உயிரை பிடித்து கொள்ளும். அது அந்த வலுவான பிடிப்பு அந்த பிடிப்பிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். அந்த பிடிப்பிலிருந்து நாம் விலகி வந்து பேரண்ட நாயகனை சரணடைய வேண்டும்னா சமர்ப்பணம் ஒன்றுதான் வழி. வேற எந்த வகையிலையும் இந்த ஆணவங்கள் நம்மை விட்டு போகாது. அதனால பதி அணுகினாலொழிய பசு வந்து தன்னுடைய நிலையை விட்டு மாறாது. இப்போ பதி நம்மை அணுக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சாதாரணமாக ஒரு யுத்த களத்தில் ஒரு என் கையில் ஆயுதம் இல்லைன்னா யாரும் என்னை எதிர்த்து போரிடக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சிருக்கு. சாதாரண போராட்டத்துக்கு போராடியவன் தான் வெற்றி அடைவான். எதோடு போராட வேண்டும்? நம்மளுடைய மனதோடும் நம்மளுடைய உணர்ச்சி சிதறல்களோடும் போராடி அதற்கு மேல்நிலைக்கு நம்ம வெற்றிக்கு போகிறோம். படிக்கிற பையன்தான் பாஸ் பண்ணுவான். படிக்கிற பையன் என்ன பண்ணுவான்? தூக்கத்தோடு போராடணும், பசி தாகத்தோடு போராடணும், இயற்கை சூழலோடு போராடணும், பெற்றோர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யணும் போராடணும். இப்படி போராடிய ஒருவன் தான் வெற்றியை அடைய முடியும். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியே கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டா எனக்கு பேரண்ட நாயகன் ஒரு பரு பொருளாக வந்து எனக்கு வந்து அவனுடைய அருள் அனுபவத்தை தூக்கி கொடுக்க வேண்டும்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அப்படி பருப்பொருளாக வந்து ஒரு பொருளை தூக்கி கொடுத்தா நமக்கு அதனுடைய மகிமை தெரியுமா? நிச்சயம் தெரியாது. மலக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உன்னை நினைக்கல. ஒரு சின்ன பிள்ளை கையில் கொடுத்த பொன்கிண்ணம்னு நம்ம நினைப்போமே தவிர அரியையான பொருள் நமக்கு கிடைத்துள்ளது நம்ம நிச்சயம் நினைக்க மாட்டோம். ஏன்னா உழைச்சாதான் அதனுடைய உழைப்பினுடைய கூலி தெரியும். அந்த உழைப்பு இல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு இது வரைக்கும் என்னன்னா இந்த இருவினை ஒப்பு மலபரிவாகம் ஏற்பட்ட பிறகு சத்தினி பாதம்ங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த மலங்கள் ஆணவமாதி மலங்கள் நெகிழ்ந்து நம்மை விட்டும் விடாமலும் தொட்டும் தொடாமலும் அவை நம்மளோடு சேர்ந்து இருக்கும். எவ்வளவு நம்மளுடைய குற்றங்கள் நமக்கே தெரியும். நான் இந்த மாதிரி தவறு செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நமக்கு நாமே உணர்ந்து கொள்வோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சத்தினி பாதம்ங்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சி ஏற்பட்ட பிறகு நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய குற்றத்திற்கு வருந்துகிறேன், என்னை மன்னிச்சிருங்க, அது சத்தினிவாதத்துன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நிலை. அப்புறம் இன்னொரு தடவை என்ன நான் தவறே செய்யக்கூடாதுன்னு அனுதினமும் ஆத்மார்த்தமாக எப்போதும் பேரண்ட நாயகனுடன் சரணடைந்து சோறு வேண்டினும் துகிலணி முதலால் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலேயே உந்தன் மனக்குறிப்பறிய நான் எது வேண்டுனானாலும் உன்னுடைய மனக்குறிப்பு அறிந்து நடக்க வேண்டும். எனக்கு தெரியல நீதி யாவன யாவையும் நினைவேன் நினைப்பவர் தம்மோடும் கூடேன்
எனக்கு நீதி தெரியாது, நினைப்பவரோடு கூடவே கூடவும் மாட்டேன். அதனால நீயே என்னை வந்து ஏன்று கொள்ள வேண்டும். அணுதினமும் அணுநொடியும் நாம் வந்து சரணாகதி பண்ணுவோம். அந்த சரணாகதி மூலமாக பேரண்ட நாயகன் நமக்குள் வருவான். அதனுடைய நிலையை பற்றி சொல்லும்போது, ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து, இந்த நல்வினை தீவினை இரண்டும் நம்மை ஒட்டி கொண்டிருக்கும் வரை நமக்கு பிறவி நீக்கம் ஏற்படாது. அதை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன், ஓசை கொண்டு யாரெல்லாம் உணர முறைப்படுகிறார்களோ அவர்களுக்கு உணர்வை தரமாட்டான். என்னைங்கிறது இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க. என்னை ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து, இந்த மேல என்னைங்கிறத இங்க மேல கொண்டுட்டு போய் பாருங்க. என்னை நம்ம எல்லாரையும் ஊசலாட்டக்கூடியது இருவினை. என்னை ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து, ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன், உணர்வு தந்து ஒளியாக்கி. அவன் என்னை என்ன செஞ்சான், உணர்வு தந்தான் ஒளியாக்கினான். என்ன உணர்வு தந்தான், இதுவரை உலகியலை பற்றி சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாய குழந்தாய், இந்த சிந்தனையால் உன்னால் அறியப்பட முடியாதவன் பேரொளி வண்ணமானவன், அவன் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடர், தேசன் சிவலோகன். தேசன்னா ஒளி பொருந்தியவன். நான் உனக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள் ஒளி பொருந்தியவன் தேசன். அவன் அவனை நீ நோக்கி கூவ வேண்டும். உன்னுடைய பயிற்சியையும் முயற்சியையும் சரணாகதியையும் அவனை நோக்கி கூவ வேண்டும். அதனால ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன், அவனே வந்து இந்த ஒளியை தந்தால், இந்த உணர்வை தந்தால் ஒளிய நம்மளால் பற்றி கொள்ள முடியாது. உணர்வு தந்தான் ஒளியாக்கினான், என்னையும் ஒளிமயமாக செய்தான். இந்த இந்த ஒளியாக்கிங்க கூடியதான் திருவாசகத்தினுடைய மிக பெரிய சாரம். இதைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்னுள்ளெழு பரஞ்சோதி மாற்ற மனங்களையே நின்ற மறையோன், மாறுபடும் மனத்திற்குள் இறைவன் நிற்க மாட்டான், மாறுபடும் சிந்தனைக்குள் இறைவன் நிற்க மாட்டான். மாறுபடும் சிந்தனையை நீக்கி மனம் கழிய, மாறுபடும் சிந்தனையும் கழிய மனமும் கழிய, மனம் அற்ற இடத்தில் பிரகாசிக்கக்கூடியவன் இறைவன். அப்போ மனம் கழிந்த நிலைங்கிறது அந்த ஒரு வார்த்தையிலே எவ்வளவு பெரிய நிலையை வச்சிருக்கிறார் பாருங்க. மனம் கழிந்த நிலையில் பெறக்கூடியவன், அவன் உணர்வு தந்தான் ஒளியாக்கினான். அதனாலதான் எல்லா இடத்திலையும் தேவானவா பாடி தெள்ளேனும் கொட்டோமோ, அந்த என்ன தேவானவா பாடி, ஆ ஆ அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம், வா வா என்று என்னையும் வலிந்து ஆட்கொண்டு, இந்த பூதலத்தை இந்த பூமிக்கு அது வந்துச்சு என்னை வலிந்து ஆட்கொள்வதற்கா, எதுக்கு வந்தது, வா வா என்று என்னை வலிந்து ஆட்கொண்டு ஒளிமயமாக, அது ஒளிவண்ணமாக வெளிமண்டலத்தில் எல்லாம் கடந்த போது கிடைக்குது, அது வா வா என்று என்னையும் வலிந்து ஆட்கொள்ள வந்தது. அப்படி ஆட்கொண்டது என்னை என்ன செஞ்சிச்சு, ஒளிமயத்துக்குள்ளே ஐக்கியமாச்சு. தேவானவா பாடி தெள்ளே, நான் தெய்வத்தன்மை அடைந்தேன் அந்த நிலையில் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படி ஒரு தெய்வத்தன்மையான ஒரு காரியத்தை பேரண்ட நாயகன் கொடுத்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நாம் எந்த இடத்துல நின்னானாலும், அதனாலதான் அரியும் அயனும் கீழ் மேலாய் நிற்க அப்படின்னாரு. அவன் நேர நின்னாலும் பார்க்க முடியாது, தலைகளை நின்னாலும் பார்க்க முடியாது. அப்ப பேரண்ட நாயகன் அவனா வலிந்து கொடுக்க வேண்டும். இந்த பகுதிக்கு இப்படி ஒரு பொருள்காணும் சிந்தனையை நமக்கு கொடுத்ததே இறைவனுடைய திருக்கரணை. அதை நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்காம இருக்கிறோங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்படி ஒரு சிந்தனை இதில் உள்ளது. அரிய அயனுக்கு அரிய சிவம், அவர்கள் கீழ் மேலாக நின்றாலும் மேல்களாக நின்றாலும் பெற முடியாத சிவம் நமக்கு எளியாய் வந்ததுங்க கூடியதே ஒரு அருள் அற்புதம். அது சொல்றாரு, பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால் ஆசை தீர்த்து. உயர்ந்தங்க கூடிய வார்த்தை இந்த ஒரு பாடல்ல மட்டும்தான் உண்டு. உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால் ஆசை தீர்த்து, இதுக்கு மேல அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு மேல ஒரு உயர்ச்சியை நம்ம சொல்ல முடியாது. உயர்ந்ததன் பரம்பெருங்கருணை, இதுக்கு மேல ஒரு கருணையை இறைவன் யாருக்கும் செலுத்தியிருக்க முடியாது. அப்படி ஒரு பரம்பெருங்கருணையை என்னளவில் செலுத்தினான், அது அந்த அந்த பரம் எனக்கு அந்த கருணையை செலுத்தினால் பாசமானவையை பற்றறுத்தது, அது உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால் ஆசை தீர்த்தது, உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால் அடியார் அடி கூட்டியது, உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையினால் அற்புதம் தான் காட்டியது. அவன் இவ்வளவு அற்புதமும் செய்தது அவனுடைய பரம்பெருங்கருணை. சாதாரண கருணை இல்லை, பெருங்கருணை, பரம்பெருங்கருணை,
உயர்ந்த பரம்பருங்கிறனே எத்தனை அடைமொழி போடுறார் பாருங்க. இவ்வளவும் இறைவன் எனக்கு தந்தது அவனுடைய அடியவர் அடிக்கூட்டிய அற்புதத்திற்காக வேண்டி அப்படின்னு சொல்றார். இறைவன் எல்லா அனுபவங்களையும் கடந்த அவனை இந்த மௌனம் மோன மௌனத்தில் இந்த அஜபா நலத்தில் நாம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அனுபவத்தை தந்த இறைவனுக்கு நாம் எந்த வகையிலும் கடப்பாடு செய்ய முடியாது.